அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 13 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொலியில் தற்போதைய வானிலை அமைப்பு, மழை எதிர்பார்ப்பு மற்றும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். டிசம்பர் 13 காலை 8:30 நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவுகளை பார்த்து விடுவோம். சத்தியபாமா பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு மாவட்டம், அதேபோல் காஞ்சிபுரம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை. சென்னை மாவட்டத்தின் நந்தனத்தில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காட்டுக்குப்பம், திருவள்ளூர் மாவட்டத்தின் கும்மிடிப்பூண்டி, சென்னை மாவட்டத்தின் டிஜிபி அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஆர்எஸ் மங்கலம் போன்ற திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு, செய்யாறு, அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ராமேஸ்வரம், வேதாரண்யம், கமுதி, திருவள்ளூர் போன்ற பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தற்போதைய ரேடார் படத்தை பார்த்தால் இன்று முற்பகல் பிற்பகல் நேரத்தில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே 5 முதல் 10 நிமிடங்கள் மழை பதிவானது. தற்போது உள் மாவட்டங்களான புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, அதே போல் விழுப்புரம், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை மேகங்கள் காணப்படுகிறது. இது 5 முதல் 10 நிமிடங்கள் மழையை கொடுக்கும். சில இடங்களில் 20 முதல் 30 நிமிடங்கள் மழையை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரத்தில் கொங்கு மண்டலத்தின் சில பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். அதாவது ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இது தொடர் மழையாகவோ அல்லது மாவட்டத்தில் பரவலாகவோ மழை பதிவாகாது. தற்போது உள்ளது போலவே ஆங்காங்கே தான் மழை பதிவாகும். மழைக்கு முன்பும் மழைக்கு பின்பும் நல்ல வெயிலும் தெளிவான வானமும் காணப்படும். தற்போதைய வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். தற்போது இணைத்திருக்க படத்தில் பார்த்தால் தெரியும், தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோடு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த மேக குவியல்கள் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. இந்த தாழ்வு நிலை இலங்கையின் தென்கிழக்கு பகுதி முதல் சுமத்ரா கடல் பகுதி வரையிலுமே நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஆழ்ந்த மேக குவியல்கள் காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் வலு குறைந்த கீழே காற்றின் ஊடுருவல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கீழ்திசை காற்று, தென்சீன கடலிலிருந்து வரக்கூடிய கீழ்திசை காற்று அடுத்த 2 தினங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நாளையும் இன்று போலவே மழை எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர பகுதிகளில் அதிகாலை முற்பகல் நேரங்கள் வரைக்கும், முற்பகல் பிற்பகல் வரைக்கும், அதாவது அதிகாலை 4 மணி முதல் முற்பகல் 11 மணி அல்லது பிற்பகல் 1 மணி வரையிலான காலகட்டத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான பகுதிகளில் கடலோர பகுதிகளிலும் கடலோரத்தை ஒட்டிய உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே 10 லிருந்து 15 நிமிடங்கள் மழையை கொடுக்கக்கூடிய மழை மேகங்கள் வந்து மழையை கொடுக்கும். மழையின் போது தரைக்காற்று சற்று பலமாக வீசும். பிற்பகல் மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள், அதாவது மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற தெற்கு உள் மாவட்டங்கள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மத்திய உள் மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை போன்ற வடக்கு உள் மாவட்டங்களிலும் பிற்பகல் மாலை நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம். இரவு நேரத்தை பொறுத்தமட்டில் கொங்கு மண்டலத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பதிவாகும். இந்த மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவாக இருக்காது. பகல் நேரத்தில் தமிழகம் முழுவதுமே வானம் வந்து தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். மழை வரும் 10 லிருந்து 15 நிமிடங்கள் சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவும். அதே போல் ஓரிரு இடங்களில் 20 லிருந்து 30 நிமிடங்கள் சற்று வலுவாக பெய்யும். எப்படி நேற்றைய தினம் காஞ்சிபுரம், அதே போல் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும், அதுபோல் பிற பெரும்பாலான பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த நிலை நாளைய தினம் வரைக்கும் நீடிக்கும். 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த வடக்கு உள் மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் அதிகரிக்க தொடங்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில்
டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய உள் மாவட்டங்களில் டிசம்பர் 16 முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும், பனியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் இந்த சுற்று 5 இதுவரை குறிப்பிடும் அளவிற்கு மழை பெறவில்லை. நாளைய தினமும் வடக்கு வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கே சாதகமாக இருக்கிறது. டிசம்பர் 16-17 ஆகிய தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் தெற்கு உள் மாவட்டங்களில் பெய்து வரும் மழை டிசம்பர் 15 நிறைவடையும். தென் கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 16-17 ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தாழ்வு நிலை தற்போது தென்கிழக்கு இலங்கை முதல் சுமத்ரா கடல் பகுதி வரை நீடித்து வருகிறது. இது சற்று வலுவடைந்து ஒரு தாழ்வு பகுதியாக டிசம்பர் 17-16 ஆகிய தேதிகளில் மாறுவதற்கான சூழல் இருக்கு. குமரி கடலின் தெற்கு பகுதியில் அவ்வாறு தாழ்வு பகுதியாக மாறினாலும் தமிழகத்திற்கு எந்தவித பலனையோ அல்லது பாதிப்பையோ கொடுக்காது. அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும். தற்போதைய நிலையில் டிசம்பர் 15 முதல் ஒட்டுமொத்தமாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும். டிசம்பர் 16-17 ஆகிய தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்து வரும் மழை அடுத்த 2-3 தினங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுற்றை பொறுத்தளவிற்கு இதே போன்ற மழைதான் இருக்கும். பகல் நேரத்தில் தெளிவான வானம், வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். ஆங்காங்கே முற்பகல் பிற்பகலுக்குள்ளான நேரத்தில் கடலோர பகுதிகளிலும், பிற்பகல் மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களிலும், இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு மண்டலத்திலும் மழையை எதிர்பார்க்கலாம். மாவட்டம் முழுவதும் மழையை கொடுக்காது, அதே போல பரவலாக கனமழையையும் கொடுக்காது. இன்று வரை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 4.5 மழை பதிவாயிருக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தின் சராசரியாக. மீனவர்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய வாடைக்காற்று சற்று பலமாக வீசும். சென்னை முதல், அதாவது 800 முதல் கோடியக்கரை வரையிலான பகுதிகளில், மன்னார் வளைகுடா பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 20 அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகுவதற்கான சாதக சூழல் நிலவி வருகிறது. இந்த தாழ்வு பகுதி குறித்தான தகவலை டிசம்பர் 15 வெளியிடுகிறேன். நன்றி. அடுத்தடுத்த அறிக்கைகளை தொடர்ந்து பெறுவதற்கும், நமது வானிலை அறிக்கைகள் பயனுள்ளதாக இருந்தாலும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், தங்களது நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பகிரவும். நன்றி.